ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதுக்கு ஒரு ஸ்பெஷலான குட் ஈவினிங். இப்போ நான் தான் கௌதம் மீடியா பேசிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ தமிழ் மீடியா இருக்குது இங்கிலீஷ் மீடியான்னு கேட்டால், கண்டிப்பாக தமிழ் மீடியும் இருக்குது இங்கிலீஷ் மீடியும் இருக்குது. இப்போதைக்கு தான் தமிழ் மீடியம் தான் கிடச்சிருக்கு. இன்னொரு 1 hour பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், டக்குனு போய் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தா உங்களுக்கு பிடிஎஃப் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃபும் சரி, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமும் சரி, எல்லாமே பார்த்தா அந்த குரூப்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ டக்குனு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, அந்த குரூப் பார்த்தா நிறைய பேர் கம்மியாக எடுத்துருப்பீங்களே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தா யாருமே போடல. ஸோ அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா நம்ம போடலாமே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கௌதமுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற நியூஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஸோ வாங்க பேட்டர்ன்லாம் பார்த்தலாம், எப்படிலாம் எழுதணும், ஸோ என்ன மாடல் கோஸ்ட் பேப்பில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இந்த மாடல் கோஸ்ட் பேப்பில் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சு படிங்க. இதே 21 mark, 7 2 mark, 7 3 mark, 7 5 mark, ஓகேங்களா? 1 mark போதிருப்பேன் ஃபுல்லாக நீங்கள் புக் பேக் படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15 mark எடுத்துலாம். ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்ச ஒரு கதை எழுதி, அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சு போட்டு ஆன்சர் பண்ணால் போதும். அதுலேயும் ஒரு 2 3 luck பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். மொத்தமாக பார்த்தா நீங்கள் ஒரு 17 12 mark 1 mark எடுத்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 marks கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 30th question பண்ணால் கம்பல்சரி, அதில் தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, தர்மோ டைனமிக்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டம்ஸை குறைக்க பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, என்னால் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க முடியும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இல்லை நான் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ப்ரோ, 80+ இருந்தால் போதும்னு வச்சிங்கன்னா அந்த கம்பல்சரி கொஸ்டினை பார்த்தா விட்டுட்டு ஒரு சில சாப்டர்ஸ் மட்டும் பார்த்துருங்க, கண்டிப்பாக நீங்கள் 80+ 90+ mark எடுக்கலாம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 3 உங்களுக்கு 3 marks, ஓகேங்களா? 3 marksும் சேம் அதே மாதிரி தான், கம்பல்சரி கொஸ்டின் பண்ணால் 40 questions, அதே மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி ஒரு சம் மாதிரி தான் கேட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான சாப்டர் தான் கேட்டு வைப்பாங்க, ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரூல். ஸோ எப்படி சொல்கிறது, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணாத முடியாத மாதிரி, அட்டன் பண்ண முடிய மாதிரி இருக்கணும் டாப்பர்ஸால், அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் பார்த்தீங்கனா அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும் இன்னும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலையும் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க, கம்பல்சரி கொஸ்டின் இதுலையும் சேம் சம் தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பாருங்க, காஸ்டீட்டா அந்த மாதிரி சம் தான் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க கவர்மெண்ட்டோட பிளான். ஸோ கடைசி உங்களுக்கு பார்ட் 4 5 marks, ஓகேங்களா? ஸோ 7 கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சாய்ஸ் தான். ஸோ 7 5 mark அட்டன் பண்ணுவீங்க. ஸோ மொத்தமாக 35 mark இதுலேயும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக் சாப்டர் வந்து கேட்டுருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. போக போக பார்த்தீங்கன்னா ஸோ சாப்டர் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துருக்கும், ஏன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் பற்றி எனக்கு சரியாக தெரியல. நான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஏதோ அல்ஜிப்ரா எல்லாம் வரும், நான் எல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு சில தான் பார்த்தேன், அதே பார்த்து பார்த்தீங்கன்னா நான் 70 marks ஸ்கோர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஸ்கோர் பண்ணலாம், என்னாலே முடிச்சால் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியாது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சொல்லலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப டல்லாம் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ நான் காட்டிட்டு இருக்க மாடல் கோஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுது, உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80+ 90+ எடுக்கணும்னா எப்படிலாம் படிக்கணும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இந்த கொஸ்டின் பேப்பர் மாடலுக்கு பாருங்க, ஃபுல்லாக நீங்கள் படிச்சு வச்சுட்டு எக்ஸாம் போகிறீங்கன்னு தயாரிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் போட போகிறீங்க, எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, இவ்வளோ மார்க் எனக்கு வரும், இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா சேம் இதே கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு கொடுத்தா எனக்கு இந்த அளவுக்கு மார்க் வரும், ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா படிச்சிருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நாளைக்கு எக்ஸாம் கூட போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வராது, வேறு மாதிரி வரலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம் லக் இருந்தால், ஓகேங்களா? ஸோ வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க, உங்களுக்கு லக்கு தான், ஓகே? செல்ல கூடிய இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும் தான் காட்டியிருப்பேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ டக்குனு போய் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம கௌதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை நல்லா கிளிக் பண்ண மாதிரி, அப்போ தான் தினசரி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நான் உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன், ஓகேங்களா? உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.